தக்காளி விலை கடுமையாக சரிவடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. தொடர் மழை காரணமாக தற்போது தக்காளி விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதனால் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் 20 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட 1 கிலோ தக்காளி தற்போது 5 ரூபாயாக குறைந்துள்ளது. இதனால் கடும் நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு சில விவசாயிகள் தக்காளியை பறிக்காமல் வயலிலேயே விட்டுவிடுகின்றனர். இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் வரத்து அதிகரித்ததால் விலை கிடைக்காமல் தக்காளிகளை விவசாயிகள் குப்பையில் கொட்டிச் செல்கின்றனர். ஒட்டன்சத்திரம் சந்தைக்கு உள்ளூர் மட்டுமின்றி மாவட்டம் முழுவதிலுமிருந்து காய்கறிகள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அவை 80% காய்கறிகள் கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தற்போது விளைச்சல் அதிகரித்ததால் நாள்தோறும் 15-20 டன் அளவிற்கு சந்தைக்கு தக்காளி வரத்து உள்ளது. 14 கிலோ கொண்ட ஒரு பெட்டி தக்காளியின் விலை அதிகபட்சமாக 100 ரூபாயாக உள்ளது. அதனால் கிலோவுக்கு 6-7 ரூபாய் வரை மட்டுமே கிடைப்பதாகவும் ஆட்கூலி வண்டி வாடகைக்கு கூட கட்டுப்படியாகவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர்.